இந்த பேங்க்குள்ள நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய சவாலா இருக்கு. இந்த கேஸ கண்டுபிடிக்கிற பொறுப்ப இன்ஸ்பெக்டர் டெரர் தோசாமி கிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். சார், இது சம்பந்தப்பட்டவங்களை கண்டுபிடிச்சு கையில விளங்க மாட்டேன். வர ஜனவரி 26 தேதி ஜனாதிபதி கையால அவார்டும் வாங்குறேன். குட் மார்னிங். என்ன கமிஷனர் சார், யுகேந்திரன் பேசுறேன். யுகேந்திரனா? நேற்று ராத்திரி பேங்க்ல 500,000 ரூபாய் கொள்ளடிக்கப்பட்டதுன்னு ஒரே பரபரப்பா இருக்கு. அந்த காசு செஞ்ச யுகேந்திரன் தான் பேசுறேன். மிஸ்டர், என்ன சொல்றீ? என்ன சொல்றேன்னா கமிஷனர் சார், 2 வருஷத்துக்கு முன்னால அநியாயமா என் குடும்பத்தையே இழந்துட்டு உங்ககிட்ட வந்து முறையிட்டனே, ஞாபகம் இல்ல? 2 வருஷத்துக்கு மேலாக என் குடும்பத்தை கொலை பண்ண கொலகாரங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றீங்களே, இவ்வளவு நாளாவது கண்டுபிடிக்க முடியலனா இது என்ன நியாயம் சார்? நாங்க என்ன செய்ய முடியும்? எங்களால முடிஞ்ச எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்துட்டோம். கடைசியா அவங்களை பிணமா கொண்டு வந்தா கூட பரிசு கொடுக்கறதாவும் அறிக்கையும் வெளியிட்டுட்டோம். இதுக்கு மேல வேற என்ன செய்ய முடியும்? தேங்க்யூ கமிஷனர் சார், தேங்க்யூ வெரி மச். நான் குற்றவாளியா மாறினாதான் அந்த குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்க முடியுங்கிற தீர்மானத்துக்கு இப்ப நான் வந்துட்டேன். மிஸ்டர், என்ன சொல்றீங்க? அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கதான் போறேன். அதுக்கு வேண்டிய வசதிய வழியை என்னால செஞ்சுக்க முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கீங்க, அவங்க உங்க கையில கிடைச்சா ஜெயில் தண்டனை, அவங்க என் கையில கிடைச்சா மரண தண்டனை. ஹலோ, யுகேந்திரா, யுகேந்திரா, சுந்தராஜ். கொள்ளையடிச்ச நபர் யாருன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. கொள்ளக்காரங்களால பழிவாங்கப்பட்ட பழைய ஐஜி மகன் யுகேந்திரன் தான். இன்ஸ்பெக்டர் தெல்ல தோசாமி என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்க, ஏன்னா அவருக்கு தான் யுகேந்திரன் நல்லா தெரியும். வாப்பா. சிங்கப்பூர்ல இருந்து உனக்கும் கவிதாவுக்கும் நிச்சயம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அவசரம், கொஞ்ச நாள் வேலை பார்க்கட்டுமாவே. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு என்னப்பா இவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு? எல்லாம் உன் கவிதா எழுதுன கிட்டதாச்சுதான். ஒரு நாளைக்கு எத்தனை லெட்டர் எழுதுவா? எப்ப எழுதிக்கிட்டே இருப்பா, பரீட்சைக்காக தான் எழுதுறான்னு நினைச்சேன். அன்புள்ள அத்தானுக்கு இதெல்லாம் படிச்சு. என்னமோ நேர்ல பார்த்தா நிறைய பேசணும் அப்படி இப்படி லெட்டர் எழுதிருந்தேன், இப்ப பேச நான் மாட்டேன். ஏன் என்ன நான் எழுதின கடிதத்தெல்லாம் எல்லாரும் இப்படிதான் காட்டி கொடுக்கறதாக்கும். அடிச்சு கிழிச்சு போட்டுறது இல்ல, ஒவ்வொரு எழுத்தும் ஒண்ணுதாச்சு, கிழிக்க முடியுமா? ஆமா, போன வாரம் லெட்டர்ல என்ன எழுதிங்க ஞாபகம் இருக்கா? கடைசி வரியில என் அன்பு மொத்தம் எழுதிருந்தேன். இப்ப நீ தெரியா இல்ல? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறமா? ஐயோ, இப்பதான் ஞாபகம் வருது. போன வாரம் நானும் இன்னொரு ஆபீசரும் காட்மாண்டுல ஒரு பெரிய ஜோசியர சந்திச்சோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு பொண்டாட்டியா வரப்போற நடு முதுகுல ஒரு பெரிய மச்சம் இருக்குண்ணா. உனக்கு இருக்கு? ஏன் முதுகுல போட்டனா? உன் முதுகுலதான் தெரியலையே. தெரியல, கொண்ட நான் பாக்குறேன்.
நீ வந்து ஒத்த மரத்துக்கு கீழே நிம்மதியா உட்கார்ந்துட்ட. நீ வந்து உட்கார்ந்துக்கிட்ட ரொம்ப கரெக்ட்பா. இங்க எவனும் கூப்பிட்டு பேசவும் மாட்டான், எந்திரிச்சு வந்து சாட்சியும் சொல்ல மாட்டான். நீ ரொம்ப பசியோட இருப்ப, இந்தா இதை சாப்பிடு. எனக்கு பசியில்லடா. ஏய், சட்டத்தை ஏமாத்திட்டு வந்த, பயம் இல்ல. இப்ப நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, பசி இல்லைங்கிற உன் போக்கே எனக்கு கொஞ்சம் கூட புரியலடா. ஏய் யுகி, என்கிட்டயாவது மனசு விட்டு பேசண்டா. என் குடும்பம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேப்பியே, என் கண்ணுக்கு முன்னால மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்குறா. அவங்கள பிடிக்க அல்லும் பகலும் போராடி அந்த வெறி பிடிச்ச நாய்களை மடக்கி பிடிச்சாரு. என் அதிகாரி அவர்களே, நெயில் கம்பிகளுக்கு பின்னாடி இருக்க வேண்டியவன் உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். என் ஆச்சரியமாயிருக்கா? என்ன, நீ எத்தனை தடவை தப்பிச்சாலும் உன்னை திரும்ப பிடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இருக்கே இவ்வளவு ஆத்திரமா அங்க பத்திய. எங்களை தெருவில் நாய கட்டி இழுத்துக்கு போற மாதிரி போனியே, அந்த சுகம் உனக்கு தெரிய வேண்டாம். ஏய், எல்லா தீர்த்துக்கு போய் கட்டுங்க. செய்ய வேண்டிய கடமையை முடிச்சுட்டேன். இன்னும் என் பங்கு முடியல. அவங்க எங்க இருந்தாலும் பழி வாங்கியே தருவேன். இது சத்தியம். இந்தா இந்த போட்டோவை பிளாக் எடுத்துட்டு வா. யாருப்ப அந்த வழக்கு பாரு, இவன் முகமே சரியில்லை. இனி இவன் வேற பிளாக் எடுக்கணுமா? எடுக்கிற உன்னை எங்க வந்து சந்திக்கிறது? ப்ரொஃபசர் பில்லா, ஏபிசிடி ஈஜிப்ட், அரை எண் 506, ஹோட்டல் ஆல்பா இன்டர்நேஷனல். மட்டுமா குறுக்கு வழியில் நான் போடுறேன், வர்றேன். பக்கத்து ரூம் கதை தட்டிடாத, அது கதை வேற. நேற்றுக்கு போய் நான் பயந்துட்டேன். சார் கழுவுக்கு வந்திருக்கேன். ஓ, தொழிலாளர் தலைவரா? வாங்க வாங்க. உடம்பு எப்படி இருக்கு? ஏழைக்கு நெஞ்சில உரம் இருந்தா போதும். புத்திசாலி முதலிங்க,
போட்ட ஆகாரத்தை எவ்வளவு சந்தோஷமா கவ்வி சாப்பிடுது பாத்தியா? அது ரெண்டு கெட்டா, தண்ணியில பாதி கரையில பாதி. இது பட்டினிக்கு பழகி போனது. காளிமுத்து, எப்படியோ நீ என் தொழில் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட, அதை வச்சு நீ தொழிலாளர் மத்தியில பாராட்டு பெறலாம். ஆனா தொழிலாளிக்கு தொண்டு செய்யறேன் தொண்டு செய்யறேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்கற பல லட்சத்தை வேண்டாம்னு சொல்லிட்டேன். தெருவில் நிப்ப, நல்லா தெரிஞ்சுக்க, 10 லட்ச சன்மானம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என் சன்மானம் உன் சன்மானம் சேர்க்க மறுக்குதுடா. இவனை கட்டி தொண்ட விடுங்கடா. தொழிலாளர் தலைவனம் குறைக்க தெரியாதவன், கடிச்சு பதறுங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உண்மையும் நேர்மையும் உயரென்று வாழ்ந்த உத்தமன், நமது தொழிலாளர்களின் ஏழை பங்காளன், நம் தொழிற்சங்கத்தின் பெருந்தலைவர் காளிமுத்துவை வஞ்சகர்கள் பழிவாங்கி விட்டார்கள். இந்த இழப்பை ஈடு கட்டவே முடியாது. அந்த சீரிய பண்பாளன் காளிமுத்துவின் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் என்னுடைய ஸ்தாபனத்தின் சார்பாக ரூபாய் 10,000 காளிமுத்துவின் குடும்பத்திற்கு நன்கொடையாக அளிக்கிறேன். கலியுக வள்ளல், கருணை கடல், ஏழைகளுக்காக பாடுபடும் நேர்மை சுடர் திரு ராஜசேகர் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன். ஏய் காளிமுத்து, வெறும் 10,000 ரூபாய் கொடுத்த உடனே உன்னை மறந்துட்டு என்ன வள்ளலன்னு பாராட்டுற இந்த ஜனத்தை நம்பி நீ தலைவனா இருந்திய, என்னடா பிரயோஜனம்? நம்ம கூட்டாளி ராமதாசு, 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி, எனது தகப்பனாரின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்படிக்கு அன்பு மகன் யுகேந்திரன், அல்பா ஹோட்டல். ராமதாசுக்கு மகன், அவனுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஹலோ ஜெகதீஷா, டாக்டர், நான் ராஜசேகர் பேசுறேன். அடட, உன் தயால குணத்தை பாராட்டி போட்டோட வந்து செய்தி இப்ப தாப்பா படிச்சேன். அதுக்கு பக்கத்துல ஒரு புது செய்தி போட்டிருக்க, அத பாத்தியா? பல தடவை படிச்சுட்டேன். ராமதாஸ் மகன் தகப்பனுக்கு அஞ்சலி தானே? ஆமா, ராமதாசுக்கு குடும்பம் இருக்குதா? நமக்குள்ள ரகசியங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதான் வாக்குறுதி. அதையும் மீறி அந்த ராமதாசுக்கு குடும்பம், மகன், இன்னும் என்னென்ன இருக்குமோ. ஹலோ, ஒரு மினிட். ஹலோ, ஏப்பா, செத்து போன ராமதாசுக்கு மகன் இருக்கிறான். அதை பத்தி தான் நானும் ராஜசேகரும் போன்ல இப்பதான் பேசிட்டு இருந்தோம். அது உண்மையான விசாரிச்சு தெரிஞ்சுக்குங்க. அவன் ராமதாசுடைய மகன்கள் உண்மையா இருந்தா நம்ம 3 பேர் சேர்ந்து அவனுக்கு உதவி செய்யணும். ஓகே, பூஜைக்கு வந்த மலர், அதை விட உன் கதை என்ன? நம்ம பத்திரிகையில விளம்பரம் போட்டோம், யாராவது பேசுறாங்களா? ஒரு ஆம்பளை பையனும் இல்ல, எல்லாம் பொண்ணுங்கதான் வருது. அதுவும் என்ன தேடி? ஆமா, நீ என்ன பணம் கிடைச்சுன்னு அவனும் பாம்பே பர்மான்னு பறந்துகிட்டு இருக்கான். நீ செத்தவனுக்கு அஞ்சலி சொல்லிட்டு இங்கே உட்கார்ந்து இருக்க போறியா? அடுத்து உன் திட்டம் என்ன? கக்க, அந்த 3 பேருடைய விவரம் தெரியாம நான் இங்கிருந்து புறப்பட போறது இல்லடா. எனக்கு அப்போ வாழ்நாள் முழுவதும் எனக்கு மாமியார் வீட்டு சாப்பாடு தானா? பயப்படாத, எல்லாம் நம்ம கைர கிராக்கிக லுக்குமா லுக்கு கவனி. வாங்க வாங்க. யுகேந்திரன், அவர் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, நான் தான் பார்ப்பேன். நான் அவர்தான் பார்க்க வந்திருக்கேன். என்ன பார்க்க மாட்டீங்கன்னா? நீங்க யாரு? மிஸ்டர், இறந்து போன ராம்தாஸ் இடுப்புள்ள பார்க்க வந்திருக்கேன். ஆமாங்க, வாங்க. இப்படிதான் முடியாது. அவர் மகன்,
எனக்கா அது என் நெஞ்சில் ஏறிய நெருப்புக்கு தான் தெரியும். அந்த அண்ணனுக்கு அப்பம் மட்டும் இல்ல எதிரிகளை தேடி கண்டி கொடுக்கதான் இறந்தவன் மகனா பேப்பர்ல பேர் போட்டேன். அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ இல்ல அந்த அயோக்கியங்களோ தேடிட்டு வரமாட்டாங்களா தான் காத்துக்கிட்டு இருக்க. இப்பதான் தெரியுது அவங்களால பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இருக்காங்க. ஹலோ யுகேந்திரனா, நீங்க யாருங்க? ஏ யுகி, அடுத்து போகும் செத்து போன ராம்தாஸோட ஃப்ரெண்டு உனக்கு தற்கால் போட்டுக்காரு. ஹலோ யுகேந்திரன் பேசுறேன். ஓ, உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ராஜசேகரன் பேசுறேன். உன்னை பத்தி விவரமா இது வரைக்கும் எனக்கு தெரியல. எனக்கு மட்டும் இல்லப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியல. ஆமா, இப்ப நீ மெட்ராஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ கவலையே படாத, முதல்ல மெட்ராஸ்ல இருந்து பொறுத்து வா. வந்து 427527 இந்த போனுக்கு போன் பண்ணா இதுக்கு மேல் கொண்டாக வேண்டிய காரியங்களை பூரா நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அடையாளம் தெரியாத மூணு பேரை எப்படி கண்டுபிடிக்க போறோன்னு கவிதை தந்த பரவாயில்ல. சத்தியம் இன்னும் சாவு. ராம்தாஸ் கூட இருந்த அந்த மூணு பேரை சொல்லுங்க. ஆமா, அவங்க உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க? எங்க வீட்டு படத்தை சூரிய ஆடும்போது என் அப்பா அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் துடிக்க துடிக்க கொண்டாங்க. அவங்க கையில பிடிப்படாம என் வேலைக்கார என்ன காப்பாத்தி பாவம் அந்த ஆள் வெளியாயிட்டாரு. அப்படின்னா அந்த குலகாரங்க உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? அச்ச மரத்துல ஆணி பதிஞ்ச மாதிரி என் கண்ணுக்குள்ள அவங்க படமா பதிஞ்சிருக்காங்க. அவங்க அழிவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிட்டேன். அந்த வெறி நாய்களை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கினதும் அந்த செய்தி உனக்கு சொல்லி அனுப்புறேன் மல்லிகா. இல்லைங்க, அதை நான் செய்தியா கேட்க விரும்பல. அவங்க சாகிறத நான் கண்ணால பாக்கணும், அப்பதான் என் மனசாரம். நல்லாவே இருக்க. இதுவரைக்கும் நினைக்கல, இனிமேதான் நினைக்கணும். ஆமா, உன் வசதி எப்படி? எப்பவுமே நினைக்கிற மாதிரி உன்னை தொலைக்க சொல்றேன். இதுக்கு அவங்களை கூப்பிடுறேன். நீங்க தான் துவைக்க போறதா? நல்ல துவங்க. Thank you.
இப்படியே வீட்டுக்காரரா? வாங்க சார். என்ன நடராஜ், டிஃபன் பண்றியா? சோறாது இந்த படம் பணிஞ்சு அதான் பார்த்தேன். நானும் வந்து ரெண்டு நாளா பாத்துக்கிட்டுதான் இருக்கேன். அடுத்தே புகையிலேயே எப்படி சாப்பிடுறீங்க? எல்லாரும் மாதிரி வாயிலதான் மூக்கிலேயே சாப்பிடுவாங்க. அத சொல்ல நீங்க சாப்பிட விடுங்க. வாயில பட்டு அம்மா, அந்த பொண்ணுக்கு அடுப்பு கேஸ் புகை இதெல்லாம் அலர்ஜிமா. இவ்வளவு பாருமா வேணுங்க, கொடுக்க மாட்டான் கூட. அது இல்லங்க. சரி நானே கேட்டேன். ஆமா, உங்களுக்கு அந்த பொண்ணு என்ன வேணும்? தங்கச்சி மாதிரி. மாதிரினா பழுத்தின்னு உடைச்சு சொல்லுப்பா. இங்க வர்றானே வாலிபன், இந்த வாலிபு அவனுக்கு என்ன வேணும்? என்னத்தையும் உடைச்சு சொல்றது? நான் தான் வீட்டுல குடி வரன்னுக்கே சொல்லல, அவங்க ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாட்டி. என்ன பார்வையில அனல் பறக்குது? சின்ன கசமுசா அத கோபப்படுது. புருஷன் கொண்டாட்டின்னு அப்படின்னா இருக்க வேண்டியதா? ராத்திரியில நடந்ததை பகல்ல மறந்துடணும். என்ன வெற்றி, என்ன அடக்கம், வெட்டடக்கம். அத விடுங்க, அவ கல்யாணம் பண்ணுவதானே, அவ டிரெஸ் புடவை கட்டிருக்கா பாத்தீங்களா? அவ கட்டா கட்டாம போறா, அவங்க தச்சு இருக்கு. உங்ககிட்ட எதுவுமே இல்ல, மூடிட்டேன். வீடு அவ இல்லமா, அந்த வீட்டுக்கார ஒரு சேரங்கம்மா கேட்டு மேல கேட்டு கட்டிட்டே இருக்கான். உங்களுக்கு புள்ள குட்டி இருக்கான் இல்லன்னு கவலைப்படாதீங்க. இது ராசியான வீடு, வருஷத்துக்கு ரெண்டு பிறக்கும். இது வருஷத்துக்கு ரெண்டு குழந்தை இருக்கும்மா. இது ஒன்றரை குழந்தை, ஒட்டு குழந்தை பிறக்கும். எனக்கு போடுவா சாப்பிட போற. பின்னாலவா பாரியா, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காத, என் பின்னாலேயே வா. நீங்க கூட்டு வர சொன்னாலும் என் பின்னால வராம மெயின் பாதையில வந்துட்டான் சார். காரை மட்டும் காவாயில விட்டுட்டு நீ மட்டும் தப்பிச்சு வந்துட்டியா? குட், வெரி குட். நாலு கோடிய கோட்டை வச்சவனுக்கு இதுதான் தண்டனை. போடுறா சுவிட்ச. அறிமுகத்துக்கு முன்னாடியே தெரிஞ்ச முகமோ சொல்ல சும்மிங்லாட்டா பண்ணி நம்ம ஆளுங்களை அடிச்சான். இவன் தான் திட்ட மாதிரி பாராட்டிய அவரா? மை சிஸ்டர் ரோசி, அழக ரசிப்பா, வீரத்தை மதிப்பா, சரத சல்லாபன்னா
இவளுடைய பொழுதுபோக்கு. ஹலோ. ஹலோ, எனக்கு வெளியில முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்து நம்ம விஷயத்தை பேசிக்கலாம். ரோசி, நான் வர்ற வரைக்கும் யுகேந்திரன் உன் கையில. நம்ம விருந்தாளி ரூம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. அவ எதுக்காக இங்க வந்தான்னு இப்பதான் யோசிக்க தோணுது. நல்ல வேலை அவன் முகத்தை பார்த்தவுடன் என் முகத்தை நானே மூடிக்கிட்டேன். இல்ல, நம்ம கிட்ட வெளிப்பட்டிருக்கோம். இனி அவன் கிட்ட என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ரோசி, இப்பதான் நீ அவனோட ரொம்ப நெருங்கி பழகணும். அப்பதான் அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எங்க போனா நிழல் மாதிரி கூடவே தொடர்ந்து வர்றானே. என்ன தெரியுது வந்துட்டீங்க? ஒரு தபால் தபால் போட வேணாமா? போலீஸ்காரனுக்கு லீவு கிடைக்கிறது பெரிய கஷ்டம். எங்க தபால் போட? ஆமா தங்கச்சி, நீ இப்படி அழைச்சு போயிருக்கா? நான் நல்லா தான் இருக்கேன். ஏமா, ஆப்பிள கொல்ல
இந்த அம்புஜ மயம் போட்டு கொடுத்தா அம்பிட்டு கச்சிதமா கொண்டையில போடுவோம். வந்தவன் எங்களுக்கு சொல்லி அனுப்பு.
அண்ணா இவர் இல்லாம நாம வந்து பேசுவோம். யாரோ முரளியா? உங்க ஃப்ரெண்ட் ராமதாசோட மகனா? ராமதாசோட மகன் முரளியா? யார் நீ? ராமதாஸ் மகன். ஏ சார், எங்க அப்பாவுக்கு எத்தனை குடும்பம்? யாரா உங்க அப்பா? உங்க நண்பர் ராம நண்பர்களா இருப்பீங்கன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அம்மாவா? ஆமாங்க. யாரோ இல்ல பேப்பர்ல கொடுத்துருக்கா, அதான் உங்களை தேடி வந்தேன். சந்தேகப்பட்ட நேரத்தில் சரியாவே வந்திருக்க. இவ யாருன்னு தெரியுதா? யாரு? தெரியல. நீ அப்பான்னு சொல்ற ராமதாசுக்கு நான் தான் மகன் வந்திருக்கிற முரளி. இப்ப தெரியுதா? ஓஹோ, இவ போலீசார், இவ போலி. மதுக்கரையில் இருக்கிற குதிரை ஆயத்துக்கு வந்தா எங்க அம்மா எல்லாம் உண்மையை சொல்லிடுவாங்க. எங்க அம்மா உடம்புக்கு முடியாம இருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனா இந்த ஊர்ல வேலூர் இப்பவே வேணும்னா எங்களை புறப்படுங்க. எங்க அம்மா எங்க அப்பாவை பத்தின உண்மைகளை புட்டு புட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் வேணும்னா இவனை என்கிட்ட விடுங்க, நாங்க நினைச்சுக்கிறேன். யாரு யாரையும் பார்க்க வேண்டாம். முதல்ல இந்த ஊர்ல இருக்கிற இவங்க அம்மாவை நான் பார்த்துட்டு வர்றேன். நான் திரும்பி வர வரைக்கும் இவனை ஜாகிரதையா பார்த்துங்க. அம்மா அம்மா, நான் தான் முரளி வந்திருக்கம்மா. நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு ராஜசேகர் உங்களை பார்க்க வந்திருக்காருமா. Thank you.
ரொம்ப லைக் பண்றேன். ஐசி வைரம் எங்க இருந்து வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு? உண்மைதா? ஏர்போர்ட் கஸ்டம்ஸ்ல இறந்த பாடிக்குள்ள 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் வந்திருக்கு. வெரி குட். விவரம் தெரியுமில்ல? அப்படியே செய். பேபி வெரி குட். இவ்வளவு சீக்கிரம் சா வரும் நான் நினைக்கவே இல்லை. ஆமா என்ன நடந்துச்சு? நானும் அவரும் பிரான்ஸ்ல இருந்து ரெண்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு லாரி போதுமா? ஏன் சார், அந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் பாடி எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஆனா போஸ்ட்மார்டம் பண்ணாம டாக்டர் சர்டிபிகேட் இல்லாம பாடியை கொடுக்க தப்பே இல்லை. நானே வந்தாதான் கஸ்டம்ஸ்ல செய்யும் பொருள் பாதுகாப்பா வரும் எனக்கு தெரியும். ஓகே சார். இந்த பேடி அது ஏன் கஸ்டடி? வாமா வர. இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? Come on, come on.
அறியாத பொண்ணு, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்ன. அப்ப இவருதான், நீ கவலையே படாதே, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி இந்த இப்படி மேலே. ஹலோ, யாரு? ஆச்சாச்சு, புரிஞ்சுனா கொஞ்சம் இருங்க, பேச சொல்றேன். ஹலோ, நான் ஒரு அரை மணி நேரத்தில் உணர்ச்சிகளுக்கு அமைதியும் என் உள்ளத்துக்கு நிம்மதியும் கிடைக்கும். இவ்வளவு வைராக்கியத்தோடு இருக்கிற உங்களை சந்திச்சதையும் உங்களோட இருக்கிறதையும் பெரிய அதிர்ஷ்டமா நினைக்கிறேன். நீங்க வெளிநாடு
மருந்து காட்டுனா நம்ம போய் சுத்திட்டு வர வேண்டியதுதான். வெளியில போனா போர் அடிக்கும். ரூம் நம்பர் 6 தொடக்கி நாம அந்த ரூமுக்கு போலாம். சரியா போச்சு, அது போலீஸ்கார ரூம். அங்கே போய் நான் மாட்டிக்க சொல்றியா? ஐயோ ஒண்ணும் புரியாத ஆள் இருக்கீங்களே, அவங்க பொண்ணு எங்கிருக்கு போறது இல்ல. வாங்க வாங்கண்ணா. ஹலோ இன்ஸ்பெக்டர், என் வீட்டுக்கு விருந்தாளியா குடும்பத்தோட வந்திருக்கீங்க. பாத்தா புதுசா கல்யாணமான மாதிரி இருக்கு. ஹனிமூனையும் டூட்டியும் உன்னாவா வச்சுக்கிட்டு வந்தீங்க. நீங்க புத்திசாலித்தனமா நடந்துகிட்டா உங்களுக்கு எல்லா உதவியும் உண்டு. பாம்பு சூஸ் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. மலையூர்ல சாப்பிட்டது இல்ல நாம. அதுக்கப்புறம் இப்ப கொழுப்பான பாம்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு. இத கொண்டு போய் ஆரா சரியா போட்டு சூப் பண்ணி கொண்டு வாப்போம். பேபி ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. படம் எடுத்துக்கிட்டு இருந்த பேபிய பட்டுன்னு தலையில எடுத்தேன் சார். பையில போட்டு சூப் வச்சு கொண்டு வச்சேன் சார். என்ன தைரியம் தான் பேபி அடிச்சு சூப் போட்டு கொண்டு வர சொல்லுவான். என்ன மல்லிகா ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, நாம தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற ரெண்டு பேர்ல இவரா ஒருத்தனை எடுப்பானு சந்தேகப்படுறேன். அப்படியா? ஆமா, இவன் முகத்தை நினைச்சு பார்த்தா அவன் மாதிரியே இருக்க. அவன் தானாலும் கண்டுபிடிக்க வேற அடையாளம் ஏதாவது இருக்க? இருக்க. ஈஸியா போச்சு. ஏய் பயப்படாத, நான் இருக்கல்ல பக்கத்துல தான் இருப்பேன். ஓகே. என்ன எப்படி இருக்கீங்க, எல்லாம் வசதியா இருக்கா? பாக்குறீங்களா சார், ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா மனசுதான் சமயத்துல வந்தீங்க, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுங்க, செய்யறேன். இத பாத்தீங்களா, ஒரே துணை துணை உயிரை எடுத்துட்டு இருக்கா சார். நீங்க இவ்வளவு பாத்துட்டீங்கன்னா நான் வெளியே போயிட்டு அம்மா நேரத்துல வந்துடுவேன். நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னா கேட்க மாட்டேங்கிறான். நீ அவரோட பேசிட்டு தொந்தரவு ஒண்ணும் பண்ணக்கூடாது. நான் வெளியே போயிட்டு அம்மா நேரத்துல வந்துடுவேன். ஓகே, நல்ல பொண்ணு. இது என்னுடைய பெட்ரூம், உனக்காகவே ஒதுக்கி விட்டேன். எனக்காகவா? உடனே எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? நீங்களே சொல்லுங்க. பத்தானே இருக்கு, நான் போய் கொண்டு. எப்படி இந்த வாழ்ல இருக்கிறா? உள்ள கூப்பிட்டா ஏதாவது முரட்டுத்தனமா நடந்துக்குவானோ?
நீங்க குளிக்க வேண்டாமா? நானுமா? என்ன சார் ரொம்ப அர்த்தத்தாளா? அது என்ன செய்ய போகுது, சின்ன பொண்ணு பாவம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பேசிட்டு 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 என்னாச்சு? காலை பார்த்தேன் அவனிதான். சொல்லுங்க நீங்க யாரு, எங்க இருந்து வர்றீங்க? டெரர் இன்ஸ்பெக்டர். டெரர், ஹலோ இன்ஸ்பெக்டர். புதா டியூட்டில சேர்றவங்க முதல்ல என்கிட்ட வந்து அறிமுகப்படுத்திக்குவாங்க, அது தெரிஞ்சு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உம்மை பார்த்து அறிமுகப்படுத்திக்க, நான் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, அரசாங்க அதிகாரி டெரர் துரசாமி. பேர்ல பயமுறுத்தலாம், அது இங்க தேவையில்லை. இப்ப உங்க தேவை? நான் ரூம்ல இல்லாதப்ப உங்க ஆட்கள் என் பெட்டி படுக்கையில எடுத்துக்கிட்டு மேனேஜரை மிரட்டிட்டு வந்திருக்காங்க. பொருள் எல்லாம் எனக்கு தேவை, அதே நேரத்துல அதை எடுத்தவங்களை என்கிட்ட ஒப்படைக்கணும். எடுத்து வந்த காரணத்தை கேட்கலையே. என்னது காரணமா? என்ன சொல்றீங்க? கோவா குயின், கோர்க்குண்டா ஒயின்னு செல்லமா கூப்பிடுற மெரினாஷனோட ஒண்டர்ஃபுல் டான்ஸ் இன்னைக்கு என் பார்ட்டில ஸ்பெஷல் ஆக்ஷன். அதுக்கெல்லாம் அசையாதவ இந்த டெரர். அத அசைக்கத்தானே முதல்ல பெட்டி படுக்கையெல்லாம் இங்க கூட்டு வந்தேன். மாட்டிக்க போறோம் தெரிஞ்ச அப்புறம் மாதிரி ஆளைய கவுத்து விட்டுருவான் சார். சும்மா சொல்லக்கூடாது, சினிமாவில் இருக்க வேண்டியவன் தெரியா திறமா இங்க இருக்கா, நல்லாதான் நினைக்கிறான் சார். ரொம்ப நல்லா நடிப்பா, பிரமாதமான. உங்களுக்கு வேணுங்கிற உதவியை நான் செய்யறேன், நீ போப்பா.
ஏழு மணிக்கு பிலிப் தாமஸ் பார்ட்டி, ஏழு மணிக்கு டைனர் கிளப் மீட்டிங், எட்டு மணிக்கு ஜெர்மன் கெஸ்ட் ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணணும். அவ்வளவுதான். வெரி குட். டெய்லி ஸ்டார்ட் வந்து பார்ட்னர் இருக்கு. அருமையான பரிசு. நீதி இருப்பது உன் தலைதான், அதை வாங்க வந்து கொண்டிருக்கிறேன். கருப்பு சட்டைக்காரன். பின்னாடியே வர்றான், கப்புன்னு கைய புடிச்சுட்டு கசமுசா பண்ணிடுவானோ? படம் ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னாங்க. என்னமா என்ன உனக்கு? அந்த ஆடு பாரு, பீச்சா பீச்சா வர்றான், பீச்சா பீச்சா பாக்குறான். எனக்கு பையன் பார்த்து போக முடியல. ஐயோ முதல்ல நீ என்ன விட போக சொல்லு. தடிப்பயலுங்க, தார சொல்லு. அவனைத்தான் சொல்றேன், சொல்லு சொல்லு. பொம்பளைங்களை தனியே நடக்க விட மாட்டேங்கிறாங்களா? அவன் போயிட்டா, நீ போமா. அச்சல் அடிச்சு அச்சல் அடிச்சு பாத்துப்போம். தும்பி பத்திரமா போமா. யார் இவன்? பின்னாடியே வர்றான், கப்புன்னு கைய புடிச்சுட்டு கசமுசா பண்ணிடுவானோ? படம் ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னாங்க. என்னமா என்ன உனக்கு? அந்த ஆடு பாரு, பீச்சா பீச்சா வர்றான், பீச்சா பீச்சா பாக்குறான். எனக்கு பையன் பார்த்து போக முடியல. ஐயோ முதல்ல நீ என்ன விட, அவன் வந்து போக சொல்லு. தடிப்பயலுங்க, தார சொல்லு. அவனைத்தான் சொல்றேன், சொல்லு சொல்லு. பொம்பளைங்களை தனியே நடக்க விட மாட்டேங்கிறாங்களா? அவன் போயிட்டா, நீ போமா. காவாடி பசங்க, கம்முடாட்டி பசங்க, முகத்தில இருந்து முழுசாவே நான் மூடி இருக்கிறேன். அப்படி இருந்து காலை பார்த்து கண்ணடிக்கிறானே? காலை பார்த்து எதுக்கு கண்ணடிக்கணும்? இந்த அருக்கெல்லாம் கொலுசு உங்ககிட்ட வாங்கிட்டு போனேன். சத்தியமா சொல்றேன், இனிமே என் கையால கொடுத்து விட மாட்டேன். சரி சரி, பேப்பரை கொடு. இந்த பேப்பர் படி. சும்மா விளையாடாத. இப்ப படி. சும்மா சொல்லக்கூடாது, இந்த ட்ரெஸ்ல டக்கரவே இருக்கு. அடி ஏ, மனம் நில்லுனா நிக்காதடி. டேய் நடராஜ், இங்க வாடா. சும்மா ரா, நான் ஆடிதான் வருவேன். அடி ஏ, ஐ ஐயா, ஐ ஐ ஐ ஐ, சீக்கிரம் வாடா. இப்ப ஒருத்த ஆற விட மாட்டான். டேய் ஏண்டா? அந்த ஆளு உன்னை ஃபாலோ பண்ணானா? எந்த ஆளு? எவனோ ஒருத்த பின்னாலேயே வந்தா, சைட் அடிச்சான், விசில் அடிச்சான், என்ன கணக்கு பண்ணான். ஆனா முகம் மட்டும் தெரியல. என்னது? முகம் தெரியலையா? ஆமாப்பா, முகம் தான் முடி முடிச்சிருந்தது. இல்லடா, அவன் நிச்சயம் உன்னதான் தொடர்ந்து வந்திருக்கான். அவன் பார்வை நடத்தையும் பார்த்தாலே சரியில்லை. யுகி, இந்த பேப்பர்ல பாத்தீங்களா? என்ன படி? பிரபல பேங்க் கொள்ளை வழக்கிலும் கொலை வழக்குகளிலும் சம்பந்தப்பட்ட நபர் நம் ஊருக்குள் நடமாடுவதாக தகவல் வந்துள்ளது. அவனை பற்றிய விவரமோ தகவலோ தெரிந்தவர்கள் கமிஷனர் அலுவலகத்திற்கு தெரிவிக்கவும். போலீஸ் கமிஷனின் அறிக்கையிலிருந்து அந்த கருப்பு சட்டக்காரன் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கிறதா எனக்கு நல்லா தெரியும். அவன் போலீஸ் கையில மாட்டக்கூடாது. இந்த ஊர்ல எந்த மூலையில் இருந்தாலும் அவன் என் கைக்கு வந்தாகணும். அதை பத்தி கவலைப்படாதீங்க சார். சந்தேகப்படுறவங்க போய் விசாரிக்க, நம்ம ஊருக்குள்ளே பல பேர் உலகிட்டு இருக்காங்க. வெரி குட். இதையெல்லாம் மீறி அவன் சாமர்த்தியசாலி ஆயிடக்கூடாது. அதனால நான் சொன்ன திட்டப்படி நீங்கள் கவனமா நடந்துக்கணும். என்ன தேடி அறையிற அவனுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஸ்தாபனங்கள் எல்லாம் என்னுடைய போட்டோவை மாத்தி வைங்க. ஓகே, வாங்க போலாம். ஹாய் மேம். ஹாய் டார்லிங். ஏர்போர்ட்ல என்ன கூட்டிட்டு வர, ஏன் வரல? சாரி டார்லிங், 24 hours பிசினஸ் ப்ராப்ளம். இப்படி மணி மேக்கிங்கிறியே, இந்த ஹனிய மறந்துட்டேன். இனிமேலுமா? நானா? இனிமே எல்லாத்தையும் மறந்துட்டு 24 hours உங்கூடவே இருக்க போறேன்.
அப்படியா? அவன் வெளியே போ. எந்த தலைவனிய முதல்ல என்னடாலே? ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன பையன் என் தலையை கேட்டு அவன் தலையை கொடுக்க வந்திருக்கான். இப்ப எங்க இருக்கா? நம்ம டெய்லி வந்திருக்க. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இங்கே சேன் எடுத்துக்கணும். அவனை என் கண்ணால எழுத்து வந்து கட்டில கட்டி போடுறேன். அப்புறம் உங்க இஷ்டம் போல செய்ய. நீ தேடிட்டு போற அஞ்சும் எழுந்துட்டு கிடைக்கும். நாம செஞ்சு முடிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தாமதமாயிட்டு இருக்கு. அதனால உங்க நாலு பேருக்கிட்டையும் ஒப்படைச்ச காரியங்களை சீக்கிரம் செஞ்சு முடிச்சாகணும். இன்னும் ரெண்டே நாள் சார், அவனையும் அவனை சேர்ந்தவங்களையும் நானே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். வெரி குட் ஸ்ரீராம் சார். அடுத்த வாரம் நீ தாய்லாந்து போகணும். நீங்க மூணு பேரும் எந்தெந்த பாஸ்போர்ட்ல எந்தெந்த ஊருக்கு போறீங்கிறத நான் சீக்கிரமே முடிவு பண்ணிடுறேன். அதனால அடுத்த வெள்ளிக்கிழமை உங்க காரியங்களை முடிச்சிட்டு தவறாம இங்க வந்து சேர்ந்துடணும். ஓகே? எனக்கு ஒரே குழப்பமும் இருக்கு. அஞ்சு பேர் மட்டும் ஒரே மாதிரி இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த அஞ்சு பேர்ல ஒருத்தந்தா என் கண்ணு முன்னால எங்க அம்மாவை கழுத்து நெரிச்சு கொண்டவன். ஆனா யாரு
யாருன்னு என்னால உறுதியா சொல்ல முடியலையே. விசாரிச்சு பார்த்ததுல அந்த அஞ்சு பேர் அண்ணன் தம்பி கூட இல்லையா? ஒவ்வொருத்தரும் பெரிய பணக்கார முதலைகளா? அந்த முதலைகளை நாம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அதுக்கு நம்மள முடிஞ்சிரு போல் இருக்கு. நீ முடிந்து ஒரே கொத்துல இருக்கிற திராட்சையிலதான் இனிப்பும் புளிப்பும் இருக்கு. நான் ஒருத்தனை குறிப்பாத்துட்டேன், அவனுடைய முடிவுலதான் உண்மையானவன் என் எதிரில வந்து திடீர்னு நிக்கப்பா. நீ வண்ணப்பா, இது என்ன மாயாஜாலமா? அது எப்படி திடீர்னு வந்து நிப்பா? சுவிட்சுக்கும் பல்புக்கும் இருக்கிற கனெக்ஷன் மாதிரி. சுவிட்ச் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறீங்க? அது ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. சொந்த வீட்டுக்காரனே கூட மாறி போக வேண்டியிருக்கு. அட நீ ஒண்ணு, நாம இல்லாம இந்த ஆள் இப்படி போறத பார்த்தா திருட்டு பையனை புடிச்சு முட்டிக்கு முட்டி நாம தட்டி எடுத்துக்க மாட்டோம். என்ன மேல போனால இன்னும் காணோம். ஏப்பா இங்க நிக்கிறீங்க? ஒண்ணு இல்லீங்க, இந்த வீட்டுக்காரர் சாவிய தொலைச்சிட்டாரான். டூப்ளிகேட் சாவி மேல இருக்குதான், ஏறி குதிச்சு போய் எடுத்து போறேன்னு திறந்து விடுறதுக்காக நின்னுட்டு இருக்கான். நல்ல ஆளப்பா, வீட்டுக்காரனா? சாவி எங்கிட்டு இருக்கு? திருட்டு பையனை உள்ள விட்டுட்டு நீங்க காவலுக்கு நிக்கிறீங்களா? மூஞ்சி முகரை பாரு, போரிட்டான் பாங்கியா கூட. இடத்துக்கு வந்ததையே மறந்துடுவோம், வாயா போலாம். சாரி சார், வர வழியே வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பரவாயில்ல, லேட் ஆனாலும் வந்து சேர்ந்துச்சு. உட்கார் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எந்தெந்த ஊருக்கு போகணுமோ அந்தந்த ஃபிளைட் டிக்கெட் ரெடியா இருக்கு. உங்க போட்டோவே நான் முன்கூட்டியே அனுப்பிச்சதுனால என் முகம் உங்களுக்கு தேவைப்படாது. உன்னோடு இருக்கிற சுகத்து விடதான் வேற சுகம் இருக்க போகுது. இன்னைக்கு மிச்சமே வைக்க மாட்டேன். அன்பா பேசுறீங்க, ஆசையும் அழைக்கிறீங்க, ஆனா அதுல மட்டும் மிச்சம் வச்சிடுறீங்க.
இன்னைக்கு நிச்சயமே வைக்க மாட்டேன். கொஞ்ச தூரம் வந்துடுறேன். மூஞ்செல்லாம் கழன்றோம் மேடம், உங்களை பார்த்தா துணிக்கட பொம்மை மாதிரி அழகா இருக்கிறீங்க. இந்த பொம்மை மூஞ்சிக்காரன நம்பவே நம்பாதீங்க. இவ நிமிஷத்துக்கு ஒரு முகம், மணிக்கு ஒரு இடம்னு ஆளையே மாத்திட்டு இருப்பான். ஆளிடே கேடி. ஏ துரசாமி, ஏ துரசாமி இல்ல டெரர் துரசாமி. இன்ஸ்பெக்டர் துரசாமி, என்ன யாரு நினைச்சு பேசிட்டு இருக்கிற? ஐயா பிரதாப், மல்டி மில்லியனர், ஒரு விஐபி இன்ஸ்பெக்ட் பண்றேன், உன்னை என்ன பண்றேன் பாரு. ஆய் கடா, உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பாத்துட்டு இருப்பேன், இந்த பார்த்தாலும் என்கிட்ட பலிக்கா கையிடுமே. முகத்தை கழட்டுமே. யார் முகத்தை யார் கழட்டுறது? நான் கழட்டுறேன். அம்மா இத கொஞ்சம் குடிங்க. கழட்டி காட்டுறேன். கொஞ்சம் இருங்கம்மா, நான் கழட்டி கொடுக்குறேன். எங்கேயும் விவகாரமா ஊட்டி வச்சிருக்கான். எங்க ஒட்டுனா, எப்படி ஒட்டுனா, எப்படியோ ஊட்டி வச்சிருக்கான். இருங்கம்மா. ஓகே. இதெல்லாம் பார்த்தா புதுசா காதல் ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. அது எப்படி வரும்? அந்த பிரதாப பழி வாங்க வரைக்கும் என்ன காதலிக்கு விட்டுவானா? என்ன சிரிப்பு? அஞ்சில ஒண்ணு, அஞ்சில ரெண்டா, அஞ்சில ஒண்ணு, அஞ்சில ஒண்ணு. மலைகோயில் அடிச்சு வச்சிருக்காங்க.
பேர் உயிர் காபத்து. கீழே பூரா கரண்ட் பாத்தாது. கருப்பு சட்டையை பார்த்துதான் எல்லாரும் மிரண்டாங்களா? ஏண்டா பொடி பயலே, என் பேரை கேட்டா ஊரே பயப்படும், என்னையா கொலை செய்ய வந்திருக்கிற? யாரா நீ? இந்த வெறிநாயால கடிச்சு குதறி போட்டேன். ஐஜி ரங்கநாதர் குடும்பத்துல மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு ஜீவன், உயிரை குடிக்க வந்திருக்கிறேன். சபாஷ், கடைசி நேரத்தில் உன் அசக்கு துணிச்சல நான் பாராட்டுறேன். உன் உடம்புல பல போற ஒவ்வொரு குண்டும் என் நண்பர்களுக்கு நான் செய்ய போற கடைசி அஞ்சலி. மூணு பேரை நீ முடிச்சிட்ட, எனக்கு வாண்டடான உன்னை நான் புடிச்சிட்டேன். உனக்கு சன்மானம் கிடைக்கும், எனக்கு ஜனவரி 26 ஜனாதிபதி கையால அவார்டு கிடைக்கும். சிரிக்காத, வண்டியில இருங்க.